அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமியின் முடிவு என்ன என்பது பலத்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் ஓ பன்னீர்செல்வத்தின் கருத்துக்களுக்கும் கேள்விகளுக்கும் எடப்பாடி பழனிசாமி இதுவரை எந்த பதிலையும் அளிக்காமல் அமைதியாகவே உள்ளார். இதனிடையே கேள்வி எழுப்பிய செய்தியாளர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமியின் பாதுகாவலர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு மாவட்ட எல்லையான காட்டாம்பூண்டியில் அதிமுகவினர் திரண்டு மாவட்ட செயலாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வழிநெடுகிலும் திரண்டிருந்த தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் எடப்பாடி பழனிசாமி சென்ற கார் மீது மலர் தூவி வரவேற்றனர். இதனையடுத்து ஆரணியில் நடைபெற்ற பத்மாவதி தாயார் வெங்கடாச்சலபதி கோவில் கும்பாபிஷேக விழாவில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். கோவில் சார்பாக அவருக்கு பூரண கும்ப மரியாதை மற்றும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. கடுமையான கூட்ட நெரிசலுக்கு மத்தியிலும் எடப்பாடி பழனிசாமியிடம் ஒற்றை தலைமை குறித்து கருத்து கேட்பதற்காக செய்தியாளர்கள் முயற்சித்தனர். ஆனால் தள்ளி போகுமாறு அவரது பாதுகாவலர்கள் கூறியதால் இருதரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து போலூரில் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிவிட்டு விழாவில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, தேர்தல் நேரத்தில் திமுக அளித்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் சேவையில் முதலிடம் வகிப்பது அதிமுக என கூறியுள்ளார். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பணியை செய்வதிலே போயின்றி வேகமாக துரிதமாக மக்களின் எண்ணங்களை தெரிந்து பணிகளை நிறைவேற்றி மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கின்ற ஒரே கட்சி அனைத்து அண்ணா திராவிட. ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல்ல இந்த நம்பர்லயும் டாடா பிளேல இந்த நம்பர்லயும் டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்களின் குரலாக உங்கள் சார்பாக அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.